பக்கம் 37 ரெண்டாம் சாப்டரு எண்களும் தொடர் வரிசைகள். எண்களும் தொடர் வரிசைகள் வரக்கூடிய முக்கியமான கணக்கு என்னன்னு பார்ப்போம். பக்கம் 38 தேற்றம் 1 யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. பக்கம் 40 தேற்றம் 2 நல்லா பார்த்துக்கோங்க. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை தேற்றம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. பக்கம் 41 எடுத்துக்காட்டு 2.4 210 மற்றும் 55 ஆகியவற்றின் நீப்பரு பொது வகுத்தியை 55x - 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு போட்டு, ஸோ மட்டு மதிப்பில் எழுதி வகுத்து வகுத்து மீதியை போட்டு எத்தனை டைம் வருது மீதி 0 வர வரைக்கும் போட்டால் அப்போ எக்ஸுக்கு மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த கணக்கு முக்கியமான கணக்கு, போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 43 எடுத்துக்காட்டு 2.6 396 504 636 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த மீப்பெரு பொது வகுத்தி கிடைக்கிறதை இதை எடுத்து செய்ய. ஸோ இந்த 3 நம்பரை வச்சு கொடுக்கறது மிக மிக முக்கியமானது. இந்த கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே பக்கத்தில் பயிற்சி 2.1 ரெண்டாம் கணக்கு, 4 கணக்கு முக்கியமான கணக்கு, 6 கணக்கு மிக மிக முக்கியமான கணக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு செகண்டு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 7, 8 இந்த 43 பக்கத்தில் இதெல்லாம் முக்கியமான கணக்கு. பக்கம் 46 எடுத்துக்காட்டு 2.10 முக்கியம். a·b·b·a=800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பி ஐ காண்க. இந்த கணக்கு பயிற்சி 2.2 மூன்றாம் கணக்கு, 4 கணக்கு, 5 கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 47 9 கணக்கு முக்கியமான கணக்கு, அதிகமாக கேட்கப்பட்ட கணக்கு. முதல் 10 எண்களில் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து மட்டு எண் கணிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மட்டு உருங்கி செய்வுனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 48 பக்கத்தில் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை மட்டு எண் கணிதத்துடன் தொடர்பு படுத்துதான் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. பக்கம் 49 மட்டு எண் கணித செயல்பாடுகள் கொடுத்து தேற்றம் 5 கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கூட்டிட்டா கூட்டல் செயல்பாடு எப்படி, பெருக்கல் செயல்பாடு எப்படி, கழித்தல் செயல்பாடு எப்படின்னு மட்டுல வரும், அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. அது விளக்கம் கொடுக்க ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 50 எடுத்துக்காட்டு 2.12 முக்கியமான கணக்கு, போட்டு பார்த்துக்கோங்க. 51 பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.15 எடுத்துக்காட்டு 2.16 ரொம்ப ரொம்ப முக்கியம். 10^4 மட்டு எக்ஸு 19 என்றவாறு அமையும் எக்ஸ் மதிப்பை காண்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல 10^4 கண்டுபிடிக்காமல் முதல்ல 10^2 கண்டுபிடிக்கணும். 10^2 100, 100 19 வகுத்து மீதத்தை போட வேண்டியது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 10^4 எப்படி எழுதலாம், 10² த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 10² மீதி இப்போ தான் 5 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டோம்னா 5² ஆயிரும். ஸோ 5² 25 ஆகும். 25 19 வகுத்து மிச்சத்தை போட்டுடணும். ஸோ இதுதான் ஓகேவா. எடுத்தவனே 10^4 நம்மளால் வகுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது, அதை ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் எடுத்துக்காட்டு 2.16 போட்டு பார்த்தேன். பக்கம் 52 பயிற்சி 2.3 ஒன்றாம் கணக்கில் சப்டிவிஷன் 1, 5 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே பயிற்சியில் 3, 4, 5, 6, 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 9 கணக்கு இம்பார்ட்டன்ட் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 2^81 முதல்ல 2^81 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 81 3^2 எழுதிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி முதல்ல 2 க்யூபுக்கு எழுதிட்டு அப்புறம் 2 க்யூபை 3 எத்தனை டைம் போட்டால் 81 வருதுன்னு நம்ம பகா காரணியை பிரித்து வச்சுக்கிட்டு போட்டு காமிக்கணும். பக்கம் 53 வரையறை கொடுத்துருக்காங்க. என்ன வரையறை, மெய்யெண்களின் தொடர்வரிசை என்பது இயலெண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண்களை மதிப்பை பெறும் ஒரு சார்புன்றது. அடுத்து முடிவுறு தொடர்வரிசைனா என்ன, முடிவுறா தொடர்வரிசைனா என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எல்லா தொடர் வரிசையிலும் சார்புகளே, ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசை ஆகாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 54 எழுத்துக்காட்டு 2.20 பின்வரும் தொடர் வரிசையின் பொது உறுப்பு என்னன்னு கண்டுபிடி. 3, 6, 9 கொடுத்து அடுத்து 1/2, 2/3, 3/4 இந்த பொது உறுப்புகள் என்ன வடிவத்தில் இருக்குது. 3, 6, 9 மூன்றின் மடங்குகளாக இருக்குது. 3×1, 3×2, 3×3 இருக்குது. அதுதான் பொது வடிவம். பொது உறுப்பு என்னன்னு TN = எப்படி எழுதணும், 3x 3n அந்த மாதிரி எழுதணும். வேறு n = 1, 2, 3 சொல்லிக்கலாம். அதே போல் இது எப்படி இருக்குது, மேலே 1, 2, 3 இருக்குது, கீழே 2, 3, 4 இருக்குது. இதை விட இது 1 கூட இருக்குது. ஸோ n/(n+1)ன்ற வடிவத்தில் இருக்குதுன்னு எழுதணும். இது 5 மடங்காக இருக்குது, பட் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வருது, அதை பார்த்துக்கோங்க. 5×-1 அந்த மாதிரி, 5×1, 5×
மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு, பட் மைனஸ் வெளியே இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி எழுதணும்? மைனஸ் 1n அப்படி போட்டு 5 ஒன்று போட்டோம்னா என்ன ஆகுது? மைனஸ் 5 ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 5 இங்கேயில் இங்கே 0 கொடுத்துருங்க முதல்ல எண்ணுக்கு. அடுத்தது 5 ஸ்கொயர்டு, 5 கியூப் அப்படி கொடுக்கணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு 2.20 என்ன பேட்டர்னில் இருக்குது, பொது உறுப்பு என்னன்னு எழுதணும். பக்கம் 55 அந்த 5 - 25 125 பொது உறுப்பு எழுதியிருக்காங்க பாருங்க. -1 n + 1 × 5 n. ஸோ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n. அப்போ எனக்கு வேறு 1 போட்டால் 1 + 1 2 மைனஸ் 1 ப்ளஸ் ஆயிரும். இங்கே 1 போடையில 5 ஆயிரும். ஸோ 1 × 5 = 5 ஆகும். அப்படி ஒவ்வொரு இதையும் போட்டோம்னா 3 உறுப்பு கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். எடுத்துக்காட்டு 2.21 முக்கியம். ஒற்றை எண்ணாக இருந்தால் இந்த இதை எடுக்கணும், ரெட்டை எண்ணாக இருந்தால் இதை எடுக்கணும் பொது உறுப்பை. எடுத்துக்காட்டு 2.2 முக்கியம், போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 56 பயிற்சி 2.4 பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த 3 உறுப்புகளை எழுதுக. இதுக்கு அடுத்த 3 உறுப்பு என்னன்னு எழுது. இந்த 2 கணக்கு, 4 கணக்கு, 5 கணக்கு, 6 கணக்கு முக்கியமான கணக்குகள், நல்லா போட்டு பார்த்துக்கோ. பக்கம் 57 வரையறை. என்ன வரையறை? ஏன்னா என்ன, டினா என்ன, ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D என்ற வடிவில் அமையும் ஒரு கூட்டு தொடர் வரிசையை அமைக்கிறது ஏபின்னு. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது பொது வித்தியாசம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்புனா என்ன ஃபார்முலா? TN = A + N - 1 × D. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், என்னங்கிறது எத்தனை உறுப்புகள், டிங்கிறது பொது வித்தியாசம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பேன்? 2வது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மாக சப் பண்ணணும், இல்லைன்னா 3வது டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப் பண்ணலாம். ஸோ அடுத்த டேர்மு இதுக்கு நெக்ஸ்ட் டேர்முக்கு முந்தைய டேர்மை கழிச்சோம்னா டி கிடைக்கும். 58 பக்கம் எடுத்துக்காட்டு 2.23 பின்வரும் தொடர் வரிசையில் கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்னு சோதிக்க சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்லேருந்து மாதிரி கழிச்சா 2 ஈக்குவலாக வந்துச்சுன்னா பொதுவான வித்தியாசம் இருந்தால் அந்த தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். பக்கம் 59 எடுத்துக்காட்டு 2.24 ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் உறுப்பு 20, பொது வித்தியாசம் 8னா கூட்டு தொடர் வரிசை எழுத சொல்கிறாங்க. ஸோ ஏ இருக்குது, டி இருக்குது, ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D போட்டு செஞ்சிட வேண்டியது. எடுத்துக்காட்டு 2.25 முக்கியமான கணக்கு. ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, 15வது, 24வது, 8வது உறுப்பு எழுதுன்றாங்க, எழுதிடலாம். பக்கம் 60 எடுத்துக்காட்டு 2.26 3, 6, 9, 12 டாட்டாட்டா வச்சு 111 என்ற கூட்டு தொடர் வரிசை உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இதில் இருக்குது, எத்தனை டேர்ம்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, இதுக்குரிய ஃபார்முலா N = L - A/D + 1. எல்லுங்கிறது லாஸ்ட்டு டேர்மு, இது எல்லு. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு, டிங்கிறது என்ன, அது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸு. போட்டு ஃபார்முலாவில் போட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். எடுத்துக்காட்டு 2.27 முக்கியம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1, அப்போ T7 = -1. 16வது உறுப்பு 17 கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து பொது உறுப்பை காணால் டிஎன் என்னன்னு எழுத சொல்கிறாங்க. ஸோ நீ ஏ என்ன, டி என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதுனீனாலே போதும். அதே இதில் எடுத்துக்காட்டு 2.28 முக்கியம். ஒரு கூட்டு தொடர் வரிசையும் LMN என்ற உறுப்புகள் முறையை XYZ கொடுத்து ஒரு ப்ரூஃப் செய்ய சொல்கிறாங்க, செய்யலாம். இது முக்கியமான கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 61 எடுத்துக்காட்டு 2.29 மிக மிக முக்கியம். ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276னா அந்த 4 எண்ணை கண்டுபிடிங்கிறாங்க. ஸோ 4 எண் கொடுத்தாங்கன்னா ஒரு இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த வடிவத்தில் தான் நீ எடுக்கணும். A - 3D, A - D, A+D, A+3Dன்ற வடிவத்தில் தான் நீ எடுத்துக்கணும். அந்த 4 எண்களும் இருக்குன்னு போட்டு கூட்டுதல் எவ்வளவு, வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளவுன்னு போட்டு சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கொடுக்கும். 62 பக்கம் எடுத்துக்காட்டு 2.30 ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை கூட்டு தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன் 4623, ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகை. இப்போ 3 குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்குறான்னா அந்த 3 இதையும் பார்த்தோம்னா ஒரு கூட்டு தொடர் வரிசை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை 3 அப்படின்னு கொடுத்தா இந்த வடிவத்தில் எடுக்கணும்,
ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டின்னு எடுக்கணும். மூணு சேர்ந்தா தான் 207. ஸோ மூணையும் கூட்டினா 207, அதிலிருந்து ஏ கிடச்சிருது. அதுக்கு அடுத்தது டி கண்டுபிடிக்கணும். ரெண்டு சிறிய தொகையை எடுத்தால் பெருக்கற பலன் இதுன்றாங்க. அப்போ கட்டாயம் இது ரெண்டும் தான் சிறிய தொகையாக இருக்கும். அதை ரெண்டையும் பெருக்கினா இது, அதில் ஏக்கு மதிப்பை போட்டு டி கண்டுபிடிச்சிட்டேன். மூணு குழந்தைங்களுக்கு அவள் எப்படி பிரித்து கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சேன். பயிற்சி 2.5 ரெண்டாம் கணக்கு, நாலாம் கணக்கு, ஐந்தாம் கணக்கு, ஏழாம் கணக்கு, எட்டாம் கணக்கு, இந்த நாலு கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டாம் கணக்கு முக்கியம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையை உனக்கு எழுதிச்சுறாங்க. அப்போ ஏக்கமாக ஏ ப்ளஸ் டிக்கமாக ஏ ப்ளஸ் டூ டி போட்டு செய்யும். நாலாம் கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. 54 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் அப்படின்னா 24வது உறுப்பின் 6 மடங்கானது பூஜ்ஜியம்னு நிரூபின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்கை 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போட்டுட்டு இதில் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறணும். உன்னை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, 24வது உறுப்பின் 6 மடங்கு பூஜ்ஜியம்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, செஞ்சு காமிக்கிறேன். இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது இந்த மூணு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா கேயின் மதிப்பு என்ன? அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா இது ரெண்டையும் கழிச்சா காமன் டிஃபரன்ஸ், இது ரெண்டையும் கழிச்சா காமன் டிஃபரன்ஸ், அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா ஏ கிடச்சி. பக்கம் 63 9ஆம் கணக்கு, 11ஆம் கணக்கு, 12ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும், தொடர்கள்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசை எண் உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 64 எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான சூத்திரம் 2 இருக்குது, ரெண்டையும் படிச்சுக்கோங்க. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 பிராக்கெட் 2a ப்ளஸ் n-1 × d ஒரு சூத்திரம், இன்னொன்று எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 பிராக்கெட் ஏ ப்ளஸ் ஏ. லாஸ்ட் ஐட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாஸ்ட் ஐட்டம் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிக்கிறணும். எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா 2, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்கம் 65 எடுத்துக்காட்டு 2.35 முக்கியம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அவங்களே கொடுத்துறாங்க, 17வது உறுப்பை கண்டுபிடின்றாங்க. ஸோ நம்ம முதல்ல S17 S16 கண்டுபிடிச்சி கழிச்சிட்டோம்னா 17வது ஐட்டம் எதுன்னு தெரிஞ்சிடும். பக்கம் 66 எடுத்துக்காட்டு 2.38 ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம், ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, அது 1 முதல் 49 வரைக்கும் கொடுத்துட்றாங்க. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இப்போ செந்திலுங்கிறவன் நடுவில் இருக்கேன்னு வச்சுக்கிடுவான், அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க வீடுகளுடைய டோர் நம்பரை ஃபுல்லாக கூட்டுற ஆன்சர், அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீடுகளுடைய கதவிளக்கத்தை எல்லாம் கூட்டுற ஆன்சருக்கு சமம் அப்படின்னா செந்திலின் கதவிளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதை எக்ஸுன்னு வச்சுக்கிற வேண்டியது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குன்னா அதை விட 1 குறையாக இருக்கும். ஸோ அதை X-1 வச்சு போடுறாங்க. அப்புறம் எக்ஸுக்கு அடுத்து இருக்குதுன்னா X+1 எத்தனை இலக்கம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 49 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 1 X-1 வரைக்கும் இருக்கிறது செந்திலின் வீட்டுக்கு முன்னாடி இருக்க டோர் நம்பரு, X+1 49 வரைக்கும் இருக்கிறது அவன் வீட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்க வீடுகளின் கதவிளக்க எண்கள் கூட்டுத்தொகை. இது ரெண்டையும் போட்டு சிம்பிளை பண்ணோம்னா எக்ஸுங்கிற செந்திலின் கதவிளக்கம் என்னான்னு கிடைச்சது. ஓகேவா? அடுத்து பக்கம் 67 எடுத்துக்காட்டு 2.39 முக்கியமான கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. S1, S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண், 2 மற்றும் 3 உறுப்புகளின் கூடுதல். எடுத்துக்காட்டு 2.39 S1, S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண், S1ங்கிறது எண் உறுப்புகளின் கூடுதல், S2ங்கிறது 2n உறுப்புகளின் கூடுதல், S3ங்கிறது 3n உறுப்புகளின் கூடுதல்னா S3 = 3 × S2 − S1 நிறுவும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா எழுதி அதிலிருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த இதை போட்டு சிம்பிளை பண்ண ஆன்சர். ஓகேவா? அடுத்து பயிற்சி 2.6 முதல் கணக்கில் முதல் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்க. 7ஆம் கணக்கு மிக மிக முக்கியமான கணக்கு. 602 - 902 இடையே 4 வகுபடாத, கேள்வியை நல்லா வாசிக்கோங்க, 4 வகுபடாத எண். அப்போ முதல்ல 602 - 902 இடையில இருக்க எல்லா எண்ணுக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் நாளால் வகுபடக்கூடிய எண்ணின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நாளால் வகுபடாதது கிடைக்கும். ஓகேவா? அடுத்து எட்டாம் கணக்கு, ஒன்பதாம் கணக்கு முக்கியமான கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 68 பதினொன்றாம் கணக்கு முக்கியமான கணக்கு, பக்கம் 69 ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசைன்றா என்ன அப்படின்னு கேட்பாங்க. முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை. அந்த மாறாத எண் பொது விகிதம். பொது விகிதம் வழக்கமாக ஆர் ரேஷியோ, விகிதம்னா ரேஷியோ தானே, ஆர்னு சொல்லப்படும். பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் TN = AR(n-1) ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? கூட்டுத்தொடர் வரிசைனா T2 - T1, பெருக்குத்தொடர் வரிசைனா T2 / T1. பக்கம் 70 எடுத்துக்காட்டு 2.42 முக்கியம். 9, 3, 1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. அப்போ TN = AR(n-1) இல்லை, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது 2 வகுத்தம்னா கிடைக்கிற ரேஷியோ, என்னுங்கிறது 8 போட்டு செஞ்சிடும். பக்கம் 71 எடுத்துக்காட்டு 2.43 ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 பெருக்குத்தொடர் வரிசையை காட்டும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி ரெண்டையும் வகுத்தம்னா ஏஓ ஆரோ கிடைக்கும். அதை வச்சு இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். அதே பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.44 அதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 343, அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு பெருக்கு தொடர் வரிசையில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். AR AAR எடுத்து கணக்கு செய்யணும். ஓகேவா? பக்கம் 72 முக்கியமான கணக்கு, எடுத்துக்காட்டு 2.45 ஒரு எந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் எந்திரத்தின் தோராய மதிப்பு என்ன? அப்போ முதல்ல ஏங்கிறது 40,000 வச்சுட்டு அது எவ்வளவு குறையுதோ அதை போட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் குறையிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 6வது வருஷத்தில் அதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டு 6 வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சு. 73 பக்கத்தில் 3 கணக்கு, 4 கணக்கு, 5 கணக்கு, 6 கணக்கு, 9 கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல், இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பக்கம் 74 ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் S∞ = A/1-R where R is in between -1 to +1, ஃப்ராக்ஷனாக இருக்கும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. 75 பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.49 ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவு வரைக்கும் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியது. இந்த 2.51 5+55+555 என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவும் இருக்காது, பெருக்கு தொடர் வரிசையாகவும் இருக்காது. இதை முதல்ல நம்ம காமனாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி அகெயின் இதை நம்ம வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக கொண்டு வந்துட்டு சம்மை செய்யும். 5, 5னா 5 வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1, 11, 111 இருக்கும். அதுக்கடுத்து இதை 9 பெருக்கி 9 வகுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 9 10-1 99 100-1 900-1 போடணும். அடுத்து 10, 100, 1000 தனியாகவும் -1 தனியாகவும் எடுத்து செஞ்சோம்னா பெருக்கு தொடர் வரிசையாக வந்துடும். அப்புறம் அந்த ஃபார்முலாவை போட்டுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 76 பக்கத்தில் பயிற்சி 2.8 ரெண்டாம் கணக்கு, 4 கணக்கு முக்கியமான கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 77 அதே 2.8 பயிற்சியில் 6 கணக்கு, 7 கணக்கு முக்கியம், 10 கணக்கு முக்கியம் போட்டு பார்த்துக்கோங்க. சிறப்பு தொடர்கள்னு சிலது கொடுத்துருக்காங்க. முதல் எண்ணியல் எண்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா, ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா, வர்க்கங்களின் கூடுதலுக்கு, கணங்களின் கூடுதலுக்குன்னு ஃபார்முலா இருக்குது தனித்தனியாக. இந்த சிறப்பு தொடரை நல்லா ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. பக்கம் 78 அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் N², முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல் N(n+1)(2n+1/6). 79 பக்கத்தில் கணங்களின் கூடுதல் N(n+1)/2 கொடுத்துருக்காங்க. முதல் எண் ஏழு எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 80 எடுத்துக்காட்டு 2.55 முக்கியமான கணக்கு,
முதல்ல 1, 3, 5 ஒற்றை எண்கள் உறுப்புகள் கூடுதல், அப்புறம் 2, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டை காமனாக எடுத்து எழுதணும். இதுவும் ஒற்றை எண்களின் கூடுதல்கான ஃபார்முலா பட்டு செய்யணும். முக்கியமான கணக்கு பக்கம் 81 எடுத்துக்காட்டு 2.56 முக்கியமான கணக்கு, 2.57 முக்கியமான கணக்கு, 2.58 முக்கியமான கணக்கு நல்லா போட்டு பார்த்துங்க. எல்லாம் ஃபார்முலா தான். 82 பக்கம் பயிற்சி 2.9 முதல் கணக்கில் 5வது சப்டிவிஷன் 6வது சப்டிவிஷன் 2, 3, 4, 5 முக்கியமான கணக்கு, 6ம் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்து பயிற்சி 2.10 பலகுல் தெரிவு வினாக்கள்ல 2, 3, 6, 7 முக்கியமான கணக்கு. பக்கம் 83 9ம் கணக்கும் 14ம் கணக்கும் முக்கியம், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 9 அழகு பயிற்சி கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.